இந்த ரெண்டு மகனாக்கள்ல எது நமக்கு நோக்கம்? இந்த ஒன்றில் கமாகுவல் முராது ஹாதியில் அசாமி, இசுமுக ஜம்மு அசாமி, இந்த பெயர்களில் நமக்கு நாடப்பட்ட மானா எது என்பதையும் பயான் செய்வோம். அதில் அது பயானு மானா முராதி, இந்த மாகுவங்கிறது மானாவில் அது பயானு மாகுவ, இந்த வமாங்கிற வாவு வந்து அந்த மானாவில் கொண்டு அது பயானு மாகுவல் முராது மின்னாதி. மாகுவல் முராது மின்னாதி இல்லை சாமி, இந்த இசுமுகம் என்றும் நாடப்பட்ட மானாவை விளக்கிறதையும் செய்வோம். இப்போ ஏலம் நீ நல்ல விதமாக அறிஞ்சு கொள்ளு. அன்னஹாதியில் அசுமால் அருபாத்த நாலு இசுமுகள் துஸ்தாமலு தீஹாதியில் அபுவாபி. இந்த அஜாயிபுல் கொலூப் என்கிற இந்த பாடத்தில் இந்த அபுவாபுகளில் அபுவாபுகள் போட்டிருக்கார். ஏன் பல பாபுகள் வரும், இந்த அபுவாபுகளில் புழங்கப்பட்ட இந்த அக்கலுன்னு வரும், கல்புன்னு வரும், நப்சுன்னு வரும், அப்படியே வரும். இந்த பாடங்களிலே புழங்கப்பட்ட நாலு அசுமாக்களை நாலு அசுமாக்கள் ஆகிறது நிச்சயமாக. இன்னும் கபர் வரலை, அன்னஹாதியில் அசுமாவில் பார்த்து சரி சரி இதுவே கபராக கொடுத்துரு. அன்னஹாதியில் அசுமாவில் அருபாத்தா இந்த நாலு இசுமுகள் ஆகிறது புழங்கப்படுகிறது வியாதியில் அபுவாதி. அதே கபர் இந்த அபுவாபுகளில் புழங்கப்படுகிறது ஒரு ஒரு பாயிண்ட். அடுத்த அப்படி எக்கில்லும் ரொம்ப கம்மியாக இருக்கிறார்கள் ஃபி ஃபுகூலில் உலமாயி. உலமாக்கள் ரெண்டாக பிரிக்கிறார், சாதாரண உலமா ஃபஹலுக்கு ஜம்மு ஃபுகூலு. உலமாக்கள் நிபுணர்கள் மாஹிர்கள், ஃபஹலுன்னா மாஹிர், ஃபுகூலுன்னா மகரத்து, தாலிபுக்கு ஜம்மு தலபத்து, அதே மாதிரி மாஹிருக்கு ஜம்மு மகரத்து. அப்போ மகரத்துல் உலூம், மாஹிரான உலூமுகளுக்கு அந்த ஆலிமுகளுக்கு பேர் ஃபஹலுண்டு பேர். ஃபஹலுண்டா மாட்டில் பகுல் இருக்குது, ஆட்டில் பகுதி இருக்குது, ஒட்டையில் பகுதி இருக்குது. பகுல் பகுல் பகுலுண்டா என்ன அர்த்தம்? ஆண் தத்துவம் நிறைந்தது. அது மிருக ஆஸ்பத்திரிக்கு போனோம்னு சொன்னால் இங்கிருந்து ஒரு மாட்டை பசு மாட்டை கொடுத்துட்டு போனோம்னா எந்த ஆண் பசு வேணும், ஆண் கடா எந்த ஆண் கடா வேணும், இது ஜாதி கடா, இதை விட்டுன்னு சொன்னால் 200 ரூபா. இல்லைங்க ஜாதி மான் இது, இதை விட்டா ஜிமாதி செய்கிறதுக்கு இதுக்கு இது 500 ரூபா கட்டணும். அதை அவுத்து விடுவான், இது கட்டி போட்டோன்னே அது இணை வாழ்க்கையில் இணையும். அது மாதிரி ஆண் ஆளுமிகளில் ஆண்கள் அவன் தான்டா ஆணு, நீங்களாம் பொட்டையண்டா அப்படின்னு சொல்கிறார் வாழ்க்கை அந்த வார்த்தை. அவள் ஃபுகூலுன்னு உலமாட்டு சொன்னால் ஆளுமிகளில் பகல், என்ன அர்த்தம் பகலுக்கு? ரொம்ப நிபுணர், அது பகல் அந்த அர்த்தம். உலமாக்களில் திறமையானவர்கள், திறமை உலமாக்களிலே திறமையானவர்களுக்கு கீழே எழுதிக்க அக்காபிர் உலமான்னு எழுதி. அக்காபிரான பெரிய உலமாக்கள் இருக்கார்களே, திறமையுள்ள பெரிய உலமாக்கள். ஃபஹலு விமானா ஆலிமுன் மாஹிருன் அக்பரு, ஆலிமுன் அக்பரு அக்காபிருள் வளமாயி வா மாஹிருள் வளமாயின்னு அர்த்தம். உலமாக்களில் ரொம்ப சிறந்தவர்களிலே கீழ் கம்மியாக இருக்கும் மண் சில உலமாக்கள். யுஹீத்து பிஹாதியில் அசாமி, இந்த அஸ்மாக்களை பற்றி நன்கு அறிந்தவர்கள் ரொம்ப கம்மி. இந்த அஸ்மாக்களை யுஹீத்துனா நன்கு அறிந்தவர்கள், யஹாத்து சூழ்ந்து தெரிகிறது, சூழ்ந்து தெரிகிறதுனா நன்கு அறிவதுக்கு பிறகு தான் சூழ்ந்து தெரிகிறது. நன்கு அறிந்தவர்கள் கம்மி. இந்த இஸ்முகளை பற்றியும் இந்த இஸ்முகளுடைய கருத்து மாணாக்கள் இஃத்திலாஃபாக இருக்கிறது. ஒன்றுக்கு ரெண்டு மானா வரும், இன்னொன்றுக்கு வேறு ரெண்டு மானா வரும், இன்னொன்றுக்கு வேறு ரெண்டு மாணவி மாணாக்கள் இஃத்தி மாறுபட்டு வருகிறது.
இசுமுகளையும் அறியல, பக்திலாபி மானியா இந்த அந்த இசுமுகளுடைய மானாக்கள் மாறுபட்டு வருவதையும் அவர்கள் அறிந்தவர்கள் கம்மி. இசுமுகளுடைய மானா மாறுபட்டு வருவதையும் அவர் கம்மி. இப்போ ஹுதூதிகா எல்லாம் பிஹாதியில் அசுமாய் யுஹீத்து பி ஹுதூதிகா, அந்த இஸ்மாக்களுடைய நிறைவான தாரீஃப்களை ஹத்தத்தாம் ஹத்த நாக்கிஸ் ஒன்று தாரீஃப் செய்கிறோம்ல, சின்ன ஜின்ஸும் பசுல கறிவு சேர்ந்தால் ஹத்தத்தாமும் மண்டிகள் வர ஞாபகம் இருக்கா, ஹத்தத்தாமும் ஹத்த நாக்கிஸு ரஸ்முத்தாமும் ரஸ்மு நாக்கிஸுன்னு தாரீஃப் நாலு வகை ஹுதூதியா. அந்த அஸ்மாக்களுடைய நிறைவான விளக்கத்தை தாரீஃப்களை அறிந்தவர்களும் கம்மி. இப்போ முசம்மயாத்தியா அது வைக்கப்பட்ட அர்த்தத்தையும், அது எதுக்கு வைக்கப்பட்டது, முசம்மா இசுமு முசம்மா இசுமு முசம்மா, உங்களுக்கு பேர் இதிரீசுங்கிறது பேர், முசம்மா என்ன இந்த தாத்து, இந்த தாத்துக்கு பேர் இசுமு, இதே கண் அவருக்கு தான் இருக்குது, இதே மாதிரி தாடி அவருக்கு தான் இருக்குது, அவருக்கு பேர் வந்து ஆசிக்குறோம். இப்போ இசுமு முசம்மா, இசுமுண்டா பேர், முசம்மாண்டா தாத்து. இப்போ முசம்மையாத்தியான்னு சொன்னால் இந்த இசுமுகளுடைய வைக்கப்பட்ட அர்த்தம், மௌதுவாத்து வைக்கப்பட்ட அர்த்தம், வைக்கப்பட்ட அர்த்தத்தங்கள் அர்த்தங்களையும் நன்கு அறிந்தவர்கள் கம்மி. யார் உலமாக்கல்ல கம்மின்னு சொல்லலை, உலமாக்களுடைய நிபுணர்களே கம்மி, உலமாக்கல்ல கம்மின்னு சொல்லலை, பெரிய பெரிய ஆளுகள்லாம் மண்டையை உடச்சிக்கிறாங்கிற சரி. அக்சருல் அகாலித்தி உகுலூத்தத்துக்கு ஜம்மு அகாலித், உகுலூத்தத்துனா தவறு, அகாலித்துனா தவறுகள். அக்சருல் அகாலித்தி இந்த உலமாக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட தவறுகளில் பெரும்பாலான தவறுகளாகிறது. உலமாக்கள் விளங்காமல் விளங்குறது கம்மின்னு சொல்கிறாரு, ஏன் விளங்குறது கம்மி, ஒரு பெரிய கட்டிக்காரர் இப்படி விளங்கியிருக்காரு, இன்னொருத்தர் அப்படி விளங்கியிருக்காரு, இதர் அப்படி விளங்கியிருக்கிறாரு, அதனால தான் தவறு. அவர்களுடைய அறிவைத்தான் தன்னுடைய அறிவு நினச்சிக்கிட்டு அவங்க சொல்கிறது அவங்க சொல்கிறாங்க. தவறுகளில் அதிகமாகிறது மன்சவுஹா, அதனுடைய பிறப்பிடமாகிறது, இந்த அகாலித்து பிறப்பிடமாகிறது அல் ஜஹுலு பி மானா ஆதியில் அசாமி, இந்த அசுமாக்களுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை அறியாதவர்களாக அறியாதவராக, அதனால் உள்ளார்ந்த அர்த்தத்தை அர்த்தத்தை அறியாததாக இருக்கும். அது மாத்திரமல்ல அல் ஜஹுலுபி ஹாதியில் அசாமி இந்த அசுமாக்களுடைய உள்ளார்ந்த மானாவையும் வஸ்திராக்கிஹா, இந்த அல்ஃபாதுகள் ஹியாவுடைய நமீர் அசாமியை பார்த்து இந்த இசுமுகள் கூட்டாக இருக்குது, பைனமு சம்மயாத்தின் முகத்தெளி பற்றின் விதர்ப்பமான பல வைக்கப்பட்ட அர்த்தத்தில், இது ஒரு அர்த்தத்துக்கு வைக்கப்பட்டிருக்குது, அப்புறம் இன்னொரு அர்த்தத்துக்கு வைக்கப்பட்டிருக்குது, ரெண்டு அர்த்தத்துக்கு அடுத்தில் மலைக்கும் மனுவுக்குள்ள வித்தியாசமாக இருக்கு. அப்போ இந்த அசுமாக்களுடைய வேற்றுமையான பல மாணாக்களுக்கு இடையில் அதே விமான ஆதி இல்லை சாமி அது கூட்டாக இருப்பதையும் அறியல, எதுக்கு மத்தியில் வேற்றுமையான பல மாணாவுக்கு மத்தியில் இது கூட்டாக இருப்பதையும் அறிவு அறியாததாக இருக்காங்க தவறுகளை. நானும் நஷ்ரகு நாம் இப்போ உங்களுக்கு விளக்குவோம் பி மானாஹாதியில் அசாமி, இந்த அஸ்மாக்களுடைய மானா விஷயத்திலே நம்ம விளக்குவோம். மா எத்தாளுக்கு பி வருந்தினா, நமது நோக்கத்தை கொண்டு சம்பந்தப்பட்ட ஒன்றை விளக்குவோம். நமது நோக்கத்தை கொண்டு சம்மந்தப்பட்டது உலும முக்காஷிஃபா இல்லை, உலுமை மாமலா, உலுமை மாமலான்னு சொன்னால் நீ அமல் செய்து முக்காஷிஃபாவுக்கு போகணும், நாங்கள் உங்களுக்கு வளர்க்குறது அந்த வழியைத்தான் காட்டுவோம். மாமலை உலகத்தில் நீ அந்த அந்த உயர்தரமான முக்காஷிஃபாவுக்கு போகிற முக்காஷிஃபாவிலே கொண்டு உங்களை சேர்த்துட முடியாது, சேர்த்துறது அல்லா தான் சேர்ப்பான். அப்போ நம்மளுடைய நோக்கம் மாமலா தான், மாமலத்துன்னு சொன்னால் பழக்க வழக்கங்களை அனுசரித்து பேசுகிறதுக்கு பேர் மாமலா. அவங்களா நமது வரலை கொண்டு நோக்கணும்,
கருதி தான் ஃபீஹாதல் கித்தாபின்னு வச்சுக்கணும். இந்த கித்தாபில் நமக்கு கருது இருக்குது. அல் லஃபுலுல் லஃபுலு லஃபுலுல் கல்வி, முதல்ல கல்புடைய லெவலில் தான் எடுக்கிறார். மேலே சொன்னது மூணாவது தர்ஜாவாக சொல்லியிருக்கிறாரு. மூணாவது தர்ஜாவில் இருக்கிறத இப்போ முதல் தர்ஜாவும் கொண்டு வர்றார். நாளை சொல்லிட்டு முதல்ல நப்சில் விளக்கணும். கல்புக்கும் நப்சுக்கும் பந்தம் இருப்பதுனால முதல்ல கல்பை விளக்கிட்டு, அப்புறம் ரூகை விளக்கிட்டு, அப்புறம் நப்சை விளக்கிட்டு, அப்புறம் அக்களை விளக்குவார். நீ அக்கள் புத்தி புத்திங்கிறிய, எல்லா ஒத்தலை அக்களை பிழைச்சான், வாண்டு சொன்னால் முன்னால் வந்துச்சு, போன்று சொன்னால் பின்னால் போச்சுன்னா சொல்லுவார். என்ன அதுக்கு அக்கள்னா தலைச்சோறுங்கிறான் கேரளாக்காரன், தலைச்சோறம் தலையில் இருக்கிற சோறுங்கிறேன் அவன் மூளையை பிடிச்சி. இவர் சொல்கிறத பாருங்க, ஆச்சரியமாக இருக்கும். ரூஹு ரூஹுங்கிறான், ரூகை பற்றி பேச போகிறாரு. ரூஹு ஒருவனுக்கு ரெண்டு ரூஹு இருக்குது, ஒரு ரூஹ அல்ல, ரூஹ இன்சானின்னு ஒன்று இருக்குது, ரூஹ ஹைவானின்னு இருக்குது. இந்த ரூஹ ஹைவானி தான் திங்கிறது உங்கிறது அங்கே போகிற செய்தெல்லாம் ரூஹ ஹைவானி. ரூஹ ஹைவானி வாகனம், ரூஹ இன்சானி மேலே உட்காந்து. ரூஹ ஹைவானிக்கு மேலே எது உட்காந்துருக்குது? உட்காந்துருக்கு. அதுக்கு பேர் தான் நப்ச நாத்திகா, அதுக்கு பேர் தான் முகாத்தபு முகாத்த. அதுதான் ரூஹனுடைய அசல் பொருள். இப்படியே ரூக ரெண்டாக பிரிப்பார். கேட்டுக்கிட்டே வாங்க, அப்புறம் அதுவால நம்மளுக்கு விளங்கிட்டே வரும். அங்கே தான் இல்லையா அர்த்தம். நம்ம வாகனத்தில் ஏறி இருக்கிறவன் போகிற போது வாகனமே போயிட்டு வாழ இருக்கு. நானே இறந்துட்டேன்னு எனக்கு குதிரை இருக்கு. நான் போயிட்டேன், குதிரைக்காரனே போயிட்டான், குதிரை இருக்கு, குதிரையை விட்டாங்க போயிடுச்சு. அப்போ அப்படி சொல்லுவார். என்ன சார் அல்லாஹு எத்தல் அம்ச ஈன மோத்தியா ஜுமுரில் வருது. ஜுமுர் இல்லையா, அதுக்கு அது நீங்கள் தான் ஃபாபிஸாக இருக்குங்களே. அந்த இந்த சுமரா சுமரா இல்லை, சூரத்து ஜுமுர், சூரத்து ஜுமுரில் வருது இல்லை. சில சமயத்தை நான் முன்ன பின்ன சொல்லுவேன் ஹாபிஸாக்கு இருக்கிறேன். ஆமாம், அல்லாஹு எத்தல் அம்சா அல்லாஹுத்தல் மவுசு நப்சுகளை கொண்டு போகிறாது. அங்கே அருவாகு நப்சு நப்சுக்குண்டான மானா ரூஹுக்கும் இருக்குது. இந்த மானாக்களில் ஒன்று ஒன்றுக்கு கூட்டான மானா இருக்குது. கல்புடைய மானாவில் ஒரு மானாவில் ரூஹு கூட்டு, நப்சுடைய ஒரு மானாவில் ரூஹு கூட்டு, அப்படியே கூட்டாகும். அதுக்கு தனி ஒரு மானா இருக்கும், இன்னொருனோட கூட்டான மானாவும் இருக்கும். அவள் அல்லாஹ் எத்தவோ ஒப்பந்த ஈன மூத்தியாக அல்லாஹுத்தல அம்மா ரூஹுகளை வபாத்தாக்குறான். ஈனமூர்த்தியா இந்த மரண தருவாய் அல்லா தத்தவப்பல் ஈனமூர்த்தியா வல்லத்தி இன்னொரு ரூகையும் அல்லாஹுத்தல மூத்தாக்குறான். வல்லத்தினா இன்னொரு ரூகையும், லமுத் லம் தமுத், அது மரணமாகலை, அது மரணமாகலை, மரணமாகாமல் தான் இருக்குது. அந்த ரூகையும் மூத்தாக்குறான். மரணம் எங்கே அப்படி மனாமியா மனாமில் ஆண்டு தூங்குறான். ஆமாம், ரூக இன்சானி போயிடுச்சு, நாத்திக்கான ரூ போயிடுச்சு அங்கிட்டு வெளியே. இங்கே ரூக கைவாணிதான் இருக்குது. ரூ அங்கே போயிடுச்சு மனாமில் ரூகா அப்போ கைப்பிடிக்க அந்த ரூ அப்படி போய் அல்ல என்ன ரேட்டா. அதை நாங்கள் அங்கே கொண்டு போகலை, பார்த்தாங்கிற மாதிரி அந்த ரூக அங்கே கொண்டு போகலை, கொஞ்சம் தள்ளி நின்றான் அப்படின் இருக்கிறோம். அந்த ரூ மனாமில் வாங்குகிற ரூக இங்கே இருக்கிறது, ரூ கைவாணி இருக்குது. சரி, அப்போ அது எங்கே இருக்குது? அது தள்ளி இருக்குது. அப்போ உயிர் போகலையா? உயிர் போகலை. உயிர் போகணும்னா இவன் எங்கே கொரு குரண்டுக்கு கொட்டை போடுறாங்க. அப்போது கண் மூடி கண் திறக்கிற அளவுக்கு கூட இந்த உடலை விட்டும் அது தனியாக போயிடாது. சூரியன் எங்கேயோ இருக்குது, பல கோடி மைலுக்கு அங்கிட்டு இருக்குது. இந்த சூரியனுடைய அந்த சுடர் பூமியில் இருக்கு. பூமி சுடுது, பா சுடுது, என்னடா சுடுது, ரொம்ப கொதிக்குதுப்பா அப்படிங்கிறான். அது இருக்குது எத்தனையோ லட்சக்கணக்கில் அங்கிட்டு. அந்த சுடர் பூமியை விட்டு நீங்குதா?
அது மாதிரி அங்கே தள்ளி நிற்கிற ரூகனுடைய அந்த சுபாவு இந்த உடலுக்கு அடிக்குது. எப்போ உறுதியான மௌத்திலேயே அது வந்து சேர்ந்துருது. அது ஒதுங்க வல்லத்தி லம் தமுத்து மௌத்தாகாத ரூகையும் நாங்கள் ஒப்பாத்தாக்குறோம் மனாமில். அப்புறம் அத்தப்படி இப்போ இம்சிக்குள்ளத்தி கதா அலைகள் மௌத்த மௌத்த முடிவு செய்த ரூகை நாம் கைப்பற்றிக்கிறோம், கையில் வச்சுக்கிறோம். போக நம்மள பாப்பா பாப்பா போகாதே இங்கே வந்துடு. இப்போ இம்சிக்குள்ளத்தி அலையன் மௌத்த இப்போ இருசிறில் உப்புறா மௌத்த ஆகாமல் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கிறது போயிட்டு வா. என்ன எழுந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பாதமா மாத்தனா அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பாதமா மாத்தனா அல்லாவா அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா அதில் ஹயாத்தாக்கி வச்சா இல்லை பாதமாக மாத்தனா மௌத்தானதுக்கு முன்னால் மௌத்தானதுக்கு முன்னால் ஹயாத்தாக்கலாம் விட்டுட்டானா இல்லையா மௌத்தாக்கினா தானே போனால் தானே மௌத்தாக்க முடியும். போனதுக்கு பின்னால் நீ திருப்பி விட்டான்னு அர்த்தம் அந்த இது வருது. அப்படின்னு கடைசியில் வளர்க்குவார் கொஞ்சம் சபுராக இருந்துக்கிட்டே வரணும் இருந்துட்டு வளர்ந்துங்களா. ஆ சரி இப்போ லகுலுல் கல்வி பகு யுத்தலுக்கு நீ மேலே எழுதி இதில் என்னன்னு கேட்டால் ஒரு நாள் வந்து வர்றபோது அடுத்த நாள் தவறிடுச்சுன்னு சொன்னால் அடுத்த நாள் பாடத்தில் அந்த கருத்து கல்வியில் இருந்தால் தான் அடுத்தது கொஞ்சம் அப்படி சங்கிலி கோர்வையாக இருக்கும் மனசில். அதுதான் அப்துல் ரஹ்மா அதுக்காக அவனுக்கே கொஞ்சம் தயவு செய்து வாங்க பாபா வாங்க பாபா வாங்க பாபான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னதா என்ன அப்துல் ராசி சிரிக்கிறாரு அதற்கு வாங்க பாபான்னு சொல்கிறதுனாலயா நீங்கள் தான் எனக்கு பாபா. அடுத்த அப்படி ஒவ்வொரு யுத்திலக்கு நீ மேலே அது ரெண்டு மானா அவனுக்கு அவன் யுத்திலக்குண்டா யுஸ்தாமல் புழங்கப்படும் யுத்திலக்குனா நடத்தாட்டப்படும் சொல்லுவாங்க புழங்கப்படும் இஸ்தாம்பூல் எடுத்ததுதான் இத்திரம் அதுவுமா ரெண்டில் ஒன்றும் கல்புடைய முதல் மானாவை உதறிங்கப்போ அல்லஹூ சனூபரியும் வாழைப்பூவை போன்றுள்ள ஒரு சதை துண்டு சனூபரியின வாழைப்பூவை போன்றுள்ள வாழைப்பூவில் பொம்பளைகள்லாம் இந்து பொம்பளைகள்லாம் நிறைய வாங்கி போய் இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து இந்துக்கள் தான் அதிகமாக வாங்குறாங்க வாழைப்பூவை. அது ஒரு பூ 25 ரூபா 20 ரூபா சொல்கிறான் வாழைப்பூவை. கல்பு தான் பெருசுன்னு நினைக்கிற கல்புடைய வடிவத்தில் இருக்கிற வாழைப்பூவுக்கும் மதிப்பு வந்துருச்சு. அல்லஹும் சனூபரியு அஷ்ஷக்குலு கபர் முக்கத்தம் முத்துதா மோகம் எப்படிப்பட்ட லகும் என்றால் அசனூபரியு வாழைப்பூவை போன்றாயிருக்கும் அஷ்ஷக்குலு அதனுடைய வடிவம் அப்படிப்பட்ட ஒரு லகும் கபர் முக்கத்தம் முத்ததா மோகரான ஒரு சிவத்து அல் அசனூபரியு சக்குலு அதனுடைய வடிவமைப்பு வாழைப்பூ ஒன்று இருக்குமே அப்படிப்பட்ட ஒரு சதை துண்டு இப்படி தொங்குது வாழைப்பூ போட எங்கே அல் மூதவு அது வைக்கப்பட்டிருக்கிறது அந்த லஹமும் ஜானிபில் ஐசரி இன சதிரி மனிதனுடைய நெஞ்சிலிருந்து இடது ஜானிபில் இடது ஜானிபில் வலது ஜானிபில் இல்லை இடது ஜானிபில் வைக்கப்பட்டு நல்லா வச்சிருக்கிறான் விளங்குதுங்களா மீரான் சாஹிபு. வஹுவ லஹமுன் மஹ்சூசு அது பிரத்யேகமான ஒரு லஹமு பிரத்யேகமான ஒரு லஹமு சொன்னால் மற்ற உறுப்புகளுக்கு இல்லாத ஒரு ஹுசூசியத்தான லஹமு மஹ்சூசு பிரத்திய மஷூர் மகசூசுன்னு சொன்னால் மஷூரும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு லகம் மகசூசுன்னா மஷூருனுடைய அர்த்தம் மஹரூஃபுடைய அர்த்தம் பிரசித்தி பெற்ற ஒரு லகம் வஹி பாத்தினிஹி அந்த லகமுடைய உள்பாகத்திலே தஜ்வீஹுன் ஒரு ஓட்டை இருக்குது அந்த உள்பாகத்தில் ஒரு ஓட்டை இருக்கு ஆ தஜ்வீஹுன்னா ஓட்ட ஓட்ட அந்த நடு நடுநிலத்து பழுதானதுன்னு ஐந்தடி மாநிலத்துக்கு அஜ்வீஹுன்னு பேர் வைக்கிறீங்கள தஞ்சானி நவம்பருக்கா
அதெல்லாம் இப்போ ஏற்றி கிளப்புறீங்க? ஏதோ எப்போ பார்த்தது இங்கே கொண்டாந்து தஞ்சானி ஜானி கிடக்குறீங்க. என்ன அஜிபாபுன்னு சொன்னால் கவலைன்னு இருக்கிறத மாவு அழிவாக பண்ணிட்டு காலானோன்னு நடு எழுத்து பழுதாக போச்சான். நடு எழுத்து பழுதானதுக்கு பேர் அஜிபாபு. அவங்க இருக்கலாம் மீரா முதலது. ம், சரி. பவி பாத்தினி தஜ்வீபம், அதனுடைய உள்பாகத்தில் ஒரு ஓட்டை இருக்கு. ஒபி தாலிக்க தஜ்வீபி, அந்த ஓட்டைக்குள் இருக்கிறது தமுன் நெசவு கருப்பு ரத்தம். இந்த ஓட்டைக்குள் இருக்கிறது கருப்பு ரத்தம். கருப்பு ரத்தம் அப்படி கசிஞ்ச மேனிக்கே இருக்கும், சில ஒழுகாது, கசிஞ்ச நேரையிலே இருக்கும். ஓஹோ மம்ப அவர் ரூஹி, அதுதான் ரூகனுடைய பிறக்கும் இடம். ரூகனுடைய மம்பாவ், மம்பவுல் அன்பார்னு சொல்கிறீங்களா, அன்பார் பிறக்கும் இடம். மம்பவுல் ஹுதா, ஹிதாயத்து பிறக்கும் இடம். மம்பாவு தஹபு, தங்கம் பிறக்கும் இடம், தங்கச் சுரங்கம். அது மாதிரி அதான் ரூகனுடைய மம்பாவும். மதினுஹூ, அது உண்டாகும் இடம், பிறக்கும் இடம். மாதின் எல்லாம் அத்துப்தேசிய மாதின், மாதான் அல்ல, மாதினுஹு. இந்த ரூகனுடைய பிறப்பிடமும் உற்பத்தியாகும் இடமும் அதுதான் அங்கே. மாதினுஹு, ஆமாம், வல்லரும் என்ன மாதின்னு, வல்லாளத்தும் என்ன, வளர்க்கு உதரமில்ல. லருப்பு மக்கான வரும், சமான வரும்ல, இது மக்கான், அதனுடைய மாதின். பண்டுக்கு ஒரே அர்த்தம், உற்பத்தி ஆகும் இடங்கிறது தான் மம்பம். இப்போ லஸ்னா நல்லா கவனிக்கணும். லஸ்னாங்கிறது என்ன? லஸ்து லஸ்னா, லைசவுடைய புத்தகம் தைனாஜிமில் லைச லைசா லைசு லஸ். இப்போ லஸ்து லஸ்னா, நாம் இல்லை. நக்சுதுல்லான, இப்பொழுது நாடக்கூடியவர்களாக நாங்கள் இல்லை. சரக சக்கிலிகி கைபியதிகி, அந்த கல்புனுடைய வடிவத்திலே விளக்குவதையோ அதனுடைய முறைகளை முறையை விளக்குவதையோ நாம் நாடக்கூடியவர்களாக இல்லை. அதனுடைய சக்கில் அப்படி வெளிச்சம், சக்கில் இப்படி இருக்குது அப்படி இருக்கு, சக்கிலையோ அதனுடைய வடிவத்தையோ விளக்கக்கூடிய நாம் இல்லை. இது ஏன் என்ற நாம் இல்லை, எத்தாளுக்கு பிகி, அந்த சரகு சக்களை கொண்டும் சரகு கைவியத்தை கொண்டும் பந்தமாகும். வருதுல் அத்திபாய், டாக்டருடைய லட்சியம், டாக்டருடைய நோக்கம். தபீப் அத்திபா, அவன்தான் அந்த வாழைப்பூவில் அந்த இது இப்படியாச்சுன்னா அதுக்கு இந்த வியாதி வரும், அது கொஞ்சம் இப்படி சாஞ்சிருந்தால் அந்த வியாதி வரும், இந்த வியாதி வரும் அப்படின்னு அந்த சக்களை பற்றி விதித்து அவர் உடலை போட்டி ஆய்வார். ஆமாம், வராகத்தால் கீழ் அகராது தீனியா, அந்த சக்கு சரகு சக்களை கொண்டு தீனியத்தான நோக்கங்கள் பந்தமாகாது. தீனியத்தான நோக்கங்கள் அந்த சரகு விளக்கத்தை கொண்டு மிகுடையமே சரகு சக்கர் சக்கரை சரகு செய்கிறதை கொண்டு தீனியத்தான எந்த நோக்கமும் சம்மந்தப்படாது. டாக்டர் வேணால் அதை ஆய்வு செய்வான், கொள்ளுவான், அவன் மேஜையிலே வச்சுருப்பான், பார்த்தா இருப்பார் பிடிப்பார், அதனால தான் நான் 5000 ரூபா கேட்குறேன் அப்படின்னு ரூபாயை பிடுங்கிறதுக்கு முன்னாலே வச்சுருப்பான். பிளாஸ்டிக்ண்டா வச்சுக்கிறோமா, அரை டாக்டர் அடுத்தா மகாதல் கல்பு. இந்த கல்பு, நீ என்னடா அசுரபுல் கலாய்க்கு, நீ என்ன அசுரபுல் கலாய்க்கு, மாட்டுக்கு கூட தான் இருக்குது கல்பு, ஆற்று கூட தான் இருக்குது. இது மகாதல் கல்பு மௌஜூது நில் பஹாயிம், மிருகங்களுக்கு கூட இருக்குதான் பஹீம் திருச்சமும் பஹாயிம், நாலு கால் ரெண்டு கால் உள்ள மிருகங்களுக்கு கூட பஹாயிங்கிறது நாலு கால் உள்ளதுக்கு தான் சொல்கிறது பஹீமத்துகளுக்கு. அடே பல பஹாயிமுக்கு மாத்திர மௌஜூது நில் மையத்து, இறந்து போன மையத்துக்கு கூட இருக்குதான் செய்யுது, திறந்து போன வைத்து. அதனால தானே குறுப்பு வேலைகளை எடுத்துக்கிறான். ஆ, கண் தானம் செய்கிறானா, கல்பு தானம் செய்கிறானா, என்ன செய்கிறான், மையத்துக்கு கூட இருக்குது, ஒன்று புதைக்கப்படக்கூடிய மையத்துக்கு கூட அந்த கல்பு இருக்கத்தான் செய்யுது. இந்த சனூபரியான சக்கரானப்போ நகனும் இதை அத்துலக்குனா லகுலல் கல்வி பிஹாதல் கித்தாபி, இந்த கித்தாபில் கல்வி என்ற லெவலை நாம் புழங்கினால், நடத்தாட்டினாண்டா புழங்கினால், நம் நயினி பிகி, அதை கொண்டு நாம் நாடையில் மாட்டோம். தாலிக்க
இந்த சக்ரு சனூபிரி இல்லை, லகும சனூபிரி பார்த்து மிளகு, இந்த சனூபிரியான லகும நாடமாட்டோம். ஞானி அனா யானி அனா யானி ரமா எருமி, அதில் லம் எருமி ஏ போயிடும், எதுவும் செய்யக்கூடிய லம் வந்தால் ஏ போயிடும். அப்போ லம் நருமி லம் அருமி லம் நருமி லம் அருமி லம் நருமி ஏ போய் சொல்லக்கூடாது. அது மாதிரி அனாயானியில் லம் பூந்தா ஏ போய் லம் யானி, அதில் முத்தக்கல்லும் லம் ஞானி. நாம் வந்து அதை நாடமாட்டோம். இப்போ இன்னகு ஏன் அதை நாடமாட்டோம் அண்ணா? இன்னகு இப்போ இன்னகு அந்த லஹம சவுனூபி என்பது கித்தாத்து லஹமின் ஒரு சதத்துண்டு, ஒரு சதத்துண்டு. லா கதறில் அதுக்கு எந்த விதமான மதிப்பில்லை. சதத்துண்டு, மூக்கு ஒரு சதத்துண்டு, அது ஒரு சதத்துண்டு, வயிற்றுக்கு இருக்கிற எல்லா ஒன்றும் சதத்துண்டு தான். அதை போல் அது ஒரு துண்டு, அதுக்கு என்ன மதிப்பு இருக்குது? லா கதறில் வவுமின் ஆலமில் மூழ்கி, அது இந்த உலகத்தில் உட்பட்டது, இந்த உலகத்தில் உட்பட்டது அது. அதுக்கு ஆலமுல் மலக்கூத்துக்கு சம்மந்தமே இல்லை, இது சதத்துண்டுக்கு. இப்போ என்ன அசத்தி இப்படி சொல்லிட்டீங்க? சல்லல்லா சொல்லத்தில் அதிசிலே வருது, அலா இன்ன ஃபில் ஜசதி முதுகத்தன், எல்லாம் கவனிக்கணும். உடனே ஹதீஸ் வந்து மரணம் நிற்கிது இருக்குது, இந்த ரஜாலிமாவுக்கு மரணம் என்ன இப்படி சொல்லிவிட்றீங்க? அதுக்கு கதிரே இல்லையே, அலாவ இன்ன ஃபில் ஜசதி முதுகா, அலா அறிந்து கொள்ளுங்கள் நபி அவர்கள் சொல்கிறாங்க. சாதாரண ஹதீஸ் அல்ல, ரொம்ப முத்தபக்கலையான ஹதீஸ், ரொம்ப பலமான ஹதீஸ். அலாவ இன்னபில் ஜசதி, உடலுக்குள் இருக்கிறது முதுகத்தன் ஒரு சதைத்துண்டு. இதா சலுகத் சலுகல் ஜசது குல்லு, இதா ஃபசதத் ஃபசதத் ஜசது குல்லு, அலாவையல் கல்பு சொல்கிறாங்க. நீ கதிர் இல்லைங்கிறீங்க, அது தெரிஞ்சனா எல்லாம் தெரிஞ்சிடும். ஆ அது அப்படி அல்லத்தா, அந்த சதத்துண்டுல பந்தமான வேறு ஒன்று இருக்குது, இந்த சதைத்துண்டோட பந்தமானது. இந்த ஃபீ எதில் தாலுக் ஆகுது, இந்த மின்னு எதில் தாலுக் ஆகுதுன்னு தாலுக் அங்கே ஆகுதுன்னு சொல்லலையா? அது மாதிரி கல்புக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் உடைய அந்த அர்த்தத்தை கொண்டு உண்டான கல்பு இந்த சதைத்துண்டோட பந்தம் வச்சுருக்குது. அது முத்தாலிக்கு, இது முத்தா அல்லக்கு. அந்த கருத்து சொல்லுங்க. இது இப்போ முத்தாலிக்குள்ள பெருமை முத்தாலுக்கு வந்துருச்சு. முத்தாலிக்குள்ள பெருமை இந்த ஆஷிகுர் ரஹ்மானுடைய நண்பர் தான் ஒரு முத்தாண்டி நீ இதிலே செய்வாத்தால. அப்போ ஆஷிகுர் ரஹ்மானுடைய பந்தம் சொல்கிற போது அவருடைய அவரை அப்போ தானே இவர் அந்த முத்தாளுக்குடைய பேரை இவர் கொடுத்துறோம். நீ பீடி பிடிக்கிற நூற்றுக்கோ சேரட்டு, அதோட இவர் சேரணும்னா இவர் யார்? அவர் தான் முத்தாளுக்கு அந்த லட்சணை இவர் தீர்க்கும்ல. அப்படி சொல்கிறீங்கள, சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன். நாங்கள் எங்கள் ரெண்டு பேர் ஆகாசத்து கிடச்சாங்க, இனிமேல் போட்டு அதுக்கு முன்னால் போய் உட்காரவே கூடாது. அவர் வாழை கண்டதை உதாரணம் சொல்லி போடுறாங்க. அப்படி அல்லத்தா, முத்தாலுக்குனுடைய முத்தாலுக்கை வந்து முத்தாலிக்கு மாதிரி பாவிக்கிறது. அது மாதிரி இந்த முத்தாலிக்கு ரொம்ப உயர்ந்தது, அதாவது தாலுக்கானதுனால முத்தாலுக்கு முத்தாலிக்கினுடைய பேரை நல்லாரை நல்லவனை சேர்ந்தவன் நல்லவனாகிடுவான். சுபத்தே சாலி துரா சாலி குணது, துபத்தே தாலி துரா தாலி குணது. மௌலானா ரூமி, நல்லவனை நீ நேசம் செய்தால் நீ நல்லவனாகிடுவாய். சுபத்தே சாலி துராண்டா உன்னை சாலி குணது, சாலியாக மாகும். சுபத்தே தாலி போய், தாலிகின கெட்டவைய கெட்டவனுடைய சுபத்து துரா உன்னை தாலி குணது. சாதாரணமான விஷயந்தான் இது. பண்டிகோட சேர்ந்த கண்ணுக்குட்டியும் பீதி சொல்றதில்ல, ஏன் அசிங்கமா இல்லை?
அஞ்சு சிந்தீரோட அந்த கண்ணுக்குட்டியை பீதிங்கன்னு சொல்லலை. அட கஷ்டப்பட்டு புள்ள போட்டு தின்னுக்கிட்டு என் மண்டுக்கிட்டு இருக்கிறேன், எடுக்க வேண்டியது உள்ள அப்படியே போக வேண்டியது. அருமையான அல்வாக்கள் பச்சை இல்லை வாழா திண்டு பாரு முதல்ல என்று கொந்தீர் சொல்லும் கண்குட்டிய. பரவாயில்லையே இந்த புல்லுகளை தின்னுக்கிட்டு அசை போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இது எப்படி இல்லை ஒன்று கொண்டு பக்கப்பட்டு உள்ளே போகுது இல்லையா? இப்படி பழக்க வழக்கத்தில் நல்லவாயிட்டாங்கிறது பன்றியோடு சேர்ந்த அது இது அப்படின்னா ஒரு அதிகமாக சொல்கிறாங்களா இல்லையா? அது சாதாரணமான விஷயம் இல்லை. அது அறிவியன்கள் வரைக்கும் போகுது. அது ஒன்றும் இல்லை, படிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதான் ஓதலை, அதிநாசம் ஓதலை, ஒன்றும் ஓதலை. பெரியாரோட சேர்ந்த உடனேயே நல்ல பகுமிகத்தான இன்பு சீனா பசீனா வந்துடுது. அதனால் எந்த கடையில் எந்த சாமான் விற்குதோ அந்த சாமானும் அந்த கடையில் வாங்கிட்டு போக வேண்டியதான். ஒரே கடையிலேயே எல்லா சாமானும் இருக்குங்கிறது இப்போ சூப்பர் கடை வந்துடுச்சு. இந்த இப்போ எப்படிப்பட்ட காலம் வந்து ஒரே கடையிலே எல்லாம் கிடைக்கிற காலம் வந்துடுச்சு. அது மாதிரி அந்த எல்லாம் கிடைக்கிற ஒரே கடையிலே எல்லாம் கிடைக்கிற சாமான் இருக்குது. அந்த சாமானை விட ஒவ்வொரு சாமானுக்கும் தனித்தனியாக விற்கிற கடையில் போய் பார், அந்த சாமான் இந்த இதை விட ரொம்ப பவுராக வச்சிருக்கும். அது மாதிரி இவர்கிட்ட இல்லும் இல்லைப்பா ஓதி கொடுக்க முடியாது. காலி முபாரக்கோ அதை ஓதி கொடுக்க முடியாது. அவர்கிட்ட போய் நீ ஒரு ரெண்டு மாதம் இருந்து பார், இந்த ஓதி கொடுத்த ஆலிமுக்கு இல்லாத பயங்கர குணங்கள் எல்லாம் அவற்றை இருக்கும். அந்த குணம் ஒன்றியனும் நீ கொண்டு அரிசியில் சேர்த்து அவர்கிட்ட அது இருந்தால் அவற்றை வாங்க வேண்டியதான். அவர்கிட்ட இனிமேல் படித்து கொடுக்குறது அவர்கிட்ட அந்த அந்த சரக்கு வாங்கிக்க வேண்டியதான். எந்த கடையில் எந்த சாமான் வாங்கிக்கிதோ அந்த கடையில் அந்த சாமான் வாங்கிக்க வேண்டியது. நாம் வையத்து செய்கிற செய்ய ஒரு அளவும் தெரியாது, அவருக்கு ஓதி கொடுக்கணும்னு தெரியாது. ஓதி கொடுக்க தெரிஞ்சவர்கிட்ட தான் போய் பயத்து அதுவும் அந்த வகுப்பியத்தான இன்னும் வந்து விளங்குங்களா இல்லையா? பார் சொல்லுவோம் கயிறு இவ்வளோ நேரம் வேணும் இதுக்கு விளங்குங்களா? உங்களை முகத்தை பார்த்தா அப்படி தெரியுது எனக்கு. சரி சரி போந்தா முடிஞ்சு வலுகோ மௌஜூதின் மகிழ்ச்சி இப்போ நகலும் யுத்தம் அத்தனாக்கனா லகுலல் கல்வி யாதல் கித்தாவி லம் நாலு பெய்ய தாடிக்க பின்னவு குத்தாத்து லோகம் லாக்கது லோகம் ஓகம் இன்னும் ஆலமின் முழுக்கு அது ஆலமல்ல முழுக்கில் பட்டது கீழே எழுதிக்க மினன் மகசூசாத்தி தபியா ஓகம் இன்னும் ஆலமின் முழுக்கி ஷஹாதத்தி. ரெண்டும் சேர்ந்து ஒரே அர்த்தம்தான். புலன்களுக்கு உட்பட்ட உலகத்தில் இருக்குது அதே மினல் மகசூசாத்தி தபியா. இயற்கையை சேர்ந்த கண்ணால் பார்க்கப்படக்கூடிய ஒரு உலகத்தில் சேர்ந்தது. இது ஏன் காரணம் என்ன? இது துதிரிக்குகுள் பகாயுமும் அந்த சக்கர சனூபரிய பகாயுமு கூட விளைவிக்கும். துதிரிக்குகுன்னா இந்த சக்கர சனூபரியான இந்த லகமை பார்த்து மீழுது. அந்த லகமை விளங்கி கொள்ளும் மிருகங்கள் கூட விளங்கி கொள்ளும் இஹாசத்தில் பசரி. அதனுடைய பசருடைய புலனை கொண்டு பார்க்கும் புலன் பார்க்கும் புலனை கொண்டு அந்த லக்ம பகாயம் கூட விளங்கிக்கும். பகாயமே விளங்குற போது பதுலன் நான் மேல்மிச்சமாக சொல்கிறேன் அணில் ஆதமி ஈன மனிதர்களை விட்டு வல் மனசாணி. ரெண்டாவது மானா கல்புக்கு வல்ல தீபத்துன் ரப்பானியத்துன் ரூஹானியத்துன் இப்போ தான் ஏறார் மேராஜுக்கு போகிறார். இந்த கல்புங்கிறது லத்தீபத்தின் வந்து ரெண்டு பேரும் ஓதிக்கப்பா இவர் இருக்கிறாரா போகணுமோ அடுத்தா டவுனுக்கு போய் சேரணும். இந்த ஒரு வரி ஓதிக்க ஒரு வரி ஓதிட்டு அப்புறம் போயிடலாம். ஒரு மானசாணி ஒரு லத்தீபத்தின் ரப்பானியத்தின் ஒரு மிக மென்மையான ஒரு வஸ்து அல்லாவை சேர்ந்தது. ரூஹானியத்தின் ஆன்மீக சம்பந்தப்பட்டது. லஹா அந்த லத்தீபத்துக்கு இருக்கிறது மிஹாதல் கல்வி ஜிஸ்மானி. இந்த ஜிஸ்மானியத்தான சதத்துன்றது இல்லை, அந்த கல்புடன் இருக்கிறது தாலுக்குன் ஒரு பந்தம் இருக்கிறது. தாலுக்குன் மாணவியுன்னு வச்சுக்கணும், ஒரு மாணவியத்தான பந்தம் இருக்கிறது. இப்போ திருக்கல் லத்தீபத்து அந்த மென்மையான அந்த லத்தீபத்து தான் ஹக்கீக்கத்தில் இன்சான்.
அவன் தான் உண்மையான மனுஷன், அவன் தான் மனுஷன். வகுவ அதுதான் அந்த லத்தீபத்து ரப்பானியா இருக்குல்ல, அதுதான் உதிரிக்குள் ஆணிமும் அல் முதிரிக்கு விளங்கக்கூடியது. ஆழிமும் அறிஞர் ஆரிபு வினல் இன்சான், இன்சானின் என்றும் அதுதான் ஆழிமும் அதுதான் முதிரிக்கு. பகுவல் முகாத்தபு அந்தவர் அதுதான் முகாத்தபு அதுதான் முகாக்கபு. இப்போ லபீர் எங்கே மேழுது அதுதான் முகாத்தபு அதுதான் முத்தாலபு. வலகா அந்த லத்தீபத்துக்கு இருக்கிறது அலாக்கத்துன் ஒரு பந்தம் மால் கல்பில் ஜிஸ்மானி, ஜிஸ்மானியத்தான கல்புடன். ஏ ஜிஸ்மானி தானே கல்பு சக்குல சனுபரி இருக்கிறது. இப்போ கல்த்து ஹையரத்து உக்கூறு அக்சருள் கல்கி, பெரும்பாலான மக்களுடைய புத்திகள் திகைத்து நிற்கின்றன. இதுராக்கி வஜிகை அலாக்கத்தி, அது எப்படி அலாக்கத்து இருக்குதுனுடைய வஜிகளே வஜிகை தெரிகிற விஷயத்திலே தேய்த்து நிற்கிது. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் திங்கக்கிழமைக்கு பார்க்கலாங்களா போயிட்டு வாங்க. அப்புறம் என்ன ஏகூப்சா சந்தேகம் என்றால் கேளுங்க. ஆலமும் முஷாஹதாங்கிறது முராக்கபா முஷாஹதாவுடைய அது தனி முஷாஹா. நம்ம கண்ணால் பார்க்கறதுக்கு ஷஹாதத்துன்னு சொல்கிறோம். அஷ்ஹது அல்லா இல்லா இல்லைன்னு சொல்ல ஷஹாதத்து சொல்கிறேன்னு சொல்லல, ஷஹாதத்து சொல்கிறதுன்னு சொன்னால் ஆலமும் ஒழுக்கி வலி ஷஹாதுன்னா புலன்களுக்கு உட்பட்ட உலகம். முஷாகதாங்கிறது அது வேறு, முஷாகதா முராக்கபாங்கிறது கண்ணை மூடிக்கொண்டு அல்லாவுடைய திக்கரில் லைத்து நிற்கிறது. அதுக்கு முராக்கபா கூட வரும். நீத்தா முதிச்சாவே வந்துட்டாங்க. ஆமாம் டெய்லி வந்துடுறாங்க. ஆ இதை உள்ளே வாங்கிட்டு நீ சாப்பிடுங்க. ஆ அது வந்துடல அது வந்து போயிட்டு போயிட்டு நிற்க நிற்க நல்லா அனுப்பிச்சு நிற்கிற மாதிரி பகுதி ஆதர் போட்டு போட்டேன். இது ஒரு போர்டு தயாரிக்கணும். ஆ இருக்கு மேலே இருக்கு ரெடியாக இருக்கு போர்டு. சொல்லுங்கள் சொல்லுங்க வேண்டாம் வேண்டும் சொல்லிட்டு மட்டுமா.
அப்துல் ரஹ்மான் சேர்ந்தா இருக்கிறாரா? அப்துல் ரஹ்மான் எடுத்து இடையில வர்றேன்னு இருக்காங்க. அப்பா அவரோட ஓட்டம் அப்படி இருக்கு.
இந்த பேண்டர் டிவி அமைக்கிறதுக்கு நான் ஒதி கொடுக்க வந்த காலத்தில் அவர் உதறுபடியாக இருந்தார். உங்கள் அக்காக உதறுபடியாக தானே இருந்தார். அவர் தான் என்னை கூப்பிட வர்றவர். அது மாதிரி எனக்கு அவர் ஓத தூரத்துக்கு
பின்னால இதுவரைக்கும் தொடர்பு இல்லை. அப்ப இந்த மாதிரி போன இடையில பண்ணுவாரு அவரு பண்ணாராங்க. நம்ம தனிப்பட்ட வகையிலே இறங்கி செயல்பட முடியாது. அஜினா பள்ளிக்கார
அம்மா, என் பையன் கொஞ்சம் ஒரு மண்டே இருக்குது. அம்மா, பாடம் நடத்துறதா அடி பதிவாயிருங்களே. ஆமா, வாங்கிட்டேன். சரி.